எனக்கு அஜித் குமாருக்கு வந்துட்டு துணிவுல ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அது பண்ணது வந்துட்டு பிரேம் தான். அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலி வந்து இந்த கடையை ஓபன் பண்ணி வைக்க போறதே நாங்க தான். 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். ஒரு மாதிரி போகும்ல, அந்த மாதிரி என்ன அக்கா பேசுற மட்டும் கேட்கவே இல்ல அப்படின்னு இப்படி காது கொடுத்து கேட்பாங்க. இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உன்னிப்பா கவனிப்பாங்கல, அதுக்கு தோத்துக்கிட்டே இருக்கேடா. கிறுக்கு கிறுக்கு உருட்டா. ஓகே, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமோ பண்ணுதே. ஸோ வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஜென்ரலா ரிலேஷன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல வேண்டியது இல்ல. எப்படி இருப்பாங்க? காலியா தப்போ இல்ல, மன்சோர் சாப்பிட்டு வரம் கேட்டு பேத்த புள்ள. எப்படி இருப்பாங்களா? இப்ப நீ வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், சமையல் இருக்கு ட்ரெஸ் எல்லாம் எங்க வாங்கின அப்படின்னு கேட்டுட்டு நீ சொல்ல ஏதாவது சொல்ல ஏதாவது பதில் சொல்ல. என்னோட டிசைனர் எனக்காகவே பண்ணி அப்படியா? சரி ஓகே. அப்படியே இங்க போனா நம்ம ரிலேஷன் தான் இருப்பாங்க. இங்க இங்க வந்தோடனே இங்க பாத்தாரு, அவ காசு கொடுத்து வாங்கி போட வக்கு இல்லாம டிசைனர் கிட்ட கொலாபரேஷன்லாம் வாங்கி வச்சிருக்கா. கரிசோறும் கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. என்ன உருட்டா? வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து பிரேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோலயே வந்துருப்பாப்ல. பிரேம் வந்து அப்பப்பதான் வந்து வருவாரு. கல்யாணத்துல பாத்திருப்பீங்க, கல்யாணத்துல வந்துட்டு எனக்கு ஹேர் ஸ்டைலு அதுக்கப்புறம் இந்த முஸ்டாஷ் இந்த ஸ்டைல் இதெல்லாமே வந்துட்டு அவர் தான் பண்ணுது. கல்யாணத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ண போனா பிரேம் கிட்ட தான் போவேன். அண்ட் வந்து துருவுக்கும் வந்துட்டு சம்டைம்ஸ் அங்கதான் கூட்டிட்டு போவேன். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இது மொட்டைலாம் அடிச்சதுக்கு அப்புறம் முடி வளர்ந்த பிறகு அந்த முடியை கட் பண்ணணும் அப்படின்னும் போது பிரேம் சூப்பராக அதை பண்ணான். ஏன்னா வந்துட்டு அவன் சொல்லுவான், தூங்கும் போதே கட் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் பயந்தப்பட்ட அவன் சூப்பராக இல்லை. என்னன்னா அவர் ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஒருத்தர். பிகாஸ் ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், போய் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சாதாரண ஆள் இல்லை அந்த ஆள். அது வந்து எப்படி சொல்லணுன்னா, தலை அஜித் குமாருக்கு வந்துட்டு துணிவில் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அது பண்ணது வந்துட்டு பிரேம் தான். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணதும் பிரேம் தான். அண்ட் வந்து விஜய் அஜித்தே வந்து பாரு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஹீரோ யோகேஸ்வரம். அவருக்குமே உன்னால என்ன பண்ண முடியுமா? ஏதோ என்னால முடிஞ்சது உங்களை புஷ் பண்ண புஷ் பண்ணி. ஸோ வந்து எஸ், இன்னைக்கு வந்து என்னன்னா அவனோட வந்து கடை இன்னொரு கடையை வந்து ஓபன் பண்ணியிருக்கான். சாரி, அவர் இப்போ ஓகேவா, இப்போ அவர் பிசினஸ் மேன், பிசினஸ் மேன் ஆகிட்டாரு. ஆமாம், ரெண்டாவது சலூன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சலூனை வச்சு ரன் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த சலூனை ப்ராப்பராக பண்ணிட்டு இப்போ ரெண்டாவதாக ஒரு சலூன் வந்துட்டு அதுவும் அண்ணா நகரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கான்.
ஸோ இது வந்து எப்பயும் ஓப்பன் பண்ண வேண்டியது, பட் ஃப்ளட் காரணமாக மறுபடியும் ஒரு தடங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஆமாம் ஓப்பன் பண்ண வேண்டியது, பட் ஃப்ளட் டைமில் வந்து அந்த புது கடையில் டெக்கர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணியெலாம் உள்ளே வந்து வரவேற்பா டெக்கர் இல்லை, ஐ மீன் செட்டிங்லாம் முடிச்சு நாளைக்கு வந்து ஓப்பனிங் அப்படின்னா ஃப்ளட் வந்து உள்ளே தண்ணியெலாம் போய் நாஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இந்த டேட்டில் திறக்கல தர இப்போ இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லி, இதை ஏன் இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம், என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வந்து இந்த கடையை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறதே நாங்கள் தான். 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். இந்த பொழப்புக்கு எதுக்குற வெள்ளை ஜோலி அஸ் அ கப்பலாக போய் நாங்கள் போய் ரிப்பன் கட் பண்ணி ஆக்சுவலாக அவருக்கு நம்ம வ்ளாக் பண்ணுறோம்னா தெரியாது. ஸோ ஜென்ரலாக நாங்கள் வரோம் ஓகே, நான் சொன்னேன் இந்த மாதிரி கேமரா பசங்க வருவானுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வராங்க அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி வச்சிருக்கேன். பட் நம்ம என்ன ஒரே நிமிஷம் இருப்பா, இன்ட்ரோ எடுக்கும்போது கூப்பிடுங்க வரேன்னு ஒருத்தர் சொன்னான். ஆமாம், எதுக்கு வந்த ஏ ஏ எதுக்கு வந்த தண்ட கர்மாந்திரம் சொல்லிடுறதுக்கா? நீங்கள் வரக்கு முன்னாடி வேறு செல்ஃபி இல்லை, அந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு. ஏ நம்ம வரதுக்கு முன்னாடி வேறு செல்ஃபிட்டு ஓப்பன் பண்ணாமல் மறுபடி ரிப்பனை நம்மளே கட்டி ஓப்பன் பண்ணி முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் மலைக்கு போயிட்டு இப்போ தான் ஒரு டூ ஒன் வீக்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ என் மூஞ்சியில் இருக்கிற ஹேர் பியர்டு அண்ட் ஹேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இப்போ போயிட்டு அவன் கடையை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நான் சேஞ்ச் ஓவர் ஆக போறேன். இல்ல புரியல போலாமா? அப்படியா? ஆமா மீஸ் நடந்துக்கு சொல்லுங்க. நான் வந்து மேக்கப் சார் மேசர் சொல்லுங்க, நான் மேக்கப் போடாம இருப்பேன், நான் ஃபேஷியல் பண்ணிருப்பேன்ல, அதனால எனக்கு ஹேர் என்ன கலாய்ச்சா ஹோல் ஃபேமிலியே வந்து ஹாப்பி ஆகுது, ஏன் தெரியல எனக்கு. அவ்வளோ வெஞ்சன்ஸ் பா உள்ள அவ்வளோ இருக்கு, ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து. பை தி வே இதுக்கு மேல நம்ம வந்து கிரின்ஜ் பண்ண விரும்பல, வாங்க எல்லாமே போலாம். எப்பமே பிக் பாஸ் தான் அவருக்கு எல்லாமே. போலாமாங்க? போங்க. அர்ச்சனா இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? என்னது ஹாய் இந்த மாதிரி டான்ஸ் ஆனாங்களா? பிரேம் வந்து ஒரு குட்டி ஷாப்பாக போடுவார் அப்படின்ட்டு, பட் இவ்வளோ லக்ஸுரியாக வந்து போட்டிருந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ நார்மல் ஸ்லாங்லயே பேசுவோம். முதலாளி எங்க கிட்ட எப்பவுமே வேற மாதிரி பாக்குறோம். பிச்சைக்காரன்
ஃபர்ஸ்ட் போனி நான் தான் பண்றேன். சோ வந்து நான் காசு கொடுத்துட்டு தான் போவேன். எப்படி இருக்கு ஐயா தலை காசு எல்லாம் எதுக்கு தலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? என்ன சார்பு போட்டா பிராப்பள மாதிரி புழக்கம் போட்டிருக்கேன். A few moments later. வீட்டுக்கு ஒரு செடி வளர்ப்போம் சொல்ற மாதிரி நிறைய முடி வளர்ந்தா லீஸ் கல்ப் வந்து ஹேர் கட் பண்ணுவோம். இத நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பிரேமி எனக்கு ஒரு டவுட், உங்க வைஃப் பத்தி நீங்க ஏதாவது பெருமையா? என்னோட எல்லா முன்னேற்றத்துக்கும் வந்து என் வைஃப் தான் வந்து எப்பவுமே சப்போர்ட்டா. வேற மாதிரி சொல்லுங்க, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், இது வந்து வேற டிபார்ட்மெண்ட். எப்பவுமே வந்து அவ இருக்கிற எல்லா மைனஸும் சொல்லிடுவா. அதனால வந்து நான் பண்ற ஒரு சக்சஸ் மட்டும் பாக்குறாருன்னா இவரோட ஃபெயிலியர் எல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது சுத்தி சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பாசிட்டிவா போறதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து என் வைஃப் தான். ரேச்சல் சுபத்ரா. உண்மையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து அவர்கிட்ட வந்து எதுவுமே ப்ளஸ்ஸே சொல்ல மாட்டேன், மைனஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ளஸ் நிறைய இருக்குது, மைனஸ் ரெண்டு மூணு இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக அவர் ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து அவரை பற்றி மைனஸ் தான் சொல்லுவேன். இது பண்ணாத எது எடுத்தாலும் பண்ணாத தான் சொல்லுவேன். பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதே தான் சொல்லி சொல்லுவேன். அதுக்காகவே அவர் பண்ணுவார். அதை நீ இப்படி சொல்லிட்டு அதுக்கு முடிச்சு காட்டுற. நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்கீங்கன்னா இப்படி பண்ணா வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்படி பண்ணா அப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது. இன்னும் நீங்க மோட்டிவா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரான்ச் நாலு பிரான்ச்சா கூட மாறும். பட் ஆக்சுவலி சத்தியமா சொல்றேன், இது உங்களுக்கு சொல்றது இல்ல, புரிய உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் தான் மொதல் போனி தெய்வனுக்கெல்லாம் சேர்த்து அழுகணும். ஸ்கேன் பண்ணுறது மட்டும் தான் காமிப்பேன், எவ்வளோ போடுறதுதான் காமிக்க மாட்டேன். அது காமிச்சா தெரிஞ்சிடும் ஐயோ அப்படின்னு சொல்லுவீங்க.